Hi student, good morning to all. நம்மளுக்கு லாஸ்ட் கிளாஸோட செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் யூனிட்ல இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் வந்து மெயினாக நம்ம பார்த்தது வந்து டிரான்சிஸ்டர், அதாவது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஷார்ட்டாக சொல்லலாம்னா பிஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர் சரிங்களா, டிரான்சிஸ்டர் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ரெண்டு டயோடு. நல்லா கொஞ்சம் டிரான்சிஸ்டர் அப்படின்னா ரெண்டு டயோடை வந்து பேக் டு பேக்காக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இப்போ டிரான்சிஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் உங்களுக்கு மூணு டெர்மினல் இருக்கும், மூன்று லேயர் இருக்கும், இரண்டு ஜங்ஷன் இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. மூன்று டெர்மினல் என்பிஎன் சரிங்களா, ஒரு என் டைப் ஒரு பி டைப் மறுபடியும் ஒரு என் டைப் சரிங்களா. மூன்று டெர்மினல் எமிட்டர் பேஸ் கலெக்டர் சரிங்களா. இரண்டு ஜங்ஷன் வந்து ஜே ஒன் ஜே டூ வந்து ரெண்டு ஜங்ஷன் ஓகேவா. இதான் உங்களுக்கு வந்து அது கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள் சரிங்களா. இப்போ டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க, என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன்னொன்று வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் சரிங்களா. டிரான்சிஸ்டர் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன்னொன்று வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் இந்த என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் சிம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பாருங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க் சரிங்களா. ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஆரோ மார்க் வெளிநோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், அந்த ஆரோ மார்க் உள்நோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். நல்லா வச்சுக்கோங்க, சிம்பிளில் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஆரோ மார்க் வெளிநோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து என்பிஎன், அந்த ஆரோ மார்க் உள்நோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து பிஎன்பி. ஒரு டிரான்சிஸ்டர் சிம்பிளில் வந்து பேஸ் டெர்மினல் வந்து சென்ட்ராக வரும், பேஸ் டெர்மினல் சென்ட்ராக வரும், நடுவில் வரும். எமிட்டர் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஆரோ மார்க் போடுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த இடத்துல ஆரோ மார்க் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து எமிட்டர் டெர்மினல் சரிங்களா. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கலெக்டர் டெர்மினல், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கலெக்டர் டெர்மினல். ஸோ நல்லா வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிள் டிரான்சிஸ்டர் சிம்பிளில் சென்ட்ராக வர்றது பேஸ் டெர்மினல், ஆரோ மார்க் போட்டிருப்போம், அந்த ஆரோ மார்க் போட்டிருக்க டெர்மினல் வந்து எமிட்டர், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து கலெக்டர் டெர்மினல் சரிங்களா. இது உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் சிம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது வந்து ஆப்ரேஷன் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர், அதோட ஒர்க்கிங் பார்த்தோம் சரிங்களா. என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்துட்டோம்னா இந்த சர்க்கியூட் கனெக்ஷனில் உங்களுக்கு எப்போவுமே இந்த பேஸ் எமிட்டர் நல்லா வச்சுக்கோங்கப்பா, இந்த பேஸ் எமிட்டர் அதுக்கு இடையில ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அது வந்து எப்போவுமே ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கும் சரிங்களா. ஒரு டிரான்சிஸ்டர் நல்ல முறையில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த பேஸ் எமிட்டர் சரிங்களா, அதுக்கு இடையில பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கணும். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்க மாதிரி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ரிவர்ஸ் பயாசிங் சரிங்களா. இப்போ என்பிஎன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் எது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த
இந்த பேட்டரியில வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்து இதை வந்து ஃபார்வர்ட் பயாசிங்ல ஒர்க்காக வைக்கிறோம் சரிங்களா. ஃபார்வர்ட் பயாசிங்ல ஒர்க்காக வைக்கும்போது இது வழியா உங்களுக்கு வந்து கரண்ட் போகும் சரி. இது வழியா கரண்ட் போகும், இந்த எமிட்டர்ல இருந்து பேஸை நோக்கி கரண்ட் போகும். இதோட லேயர் வந்து நம்ம டயராம்ல பாருங்க பெரிய பகுதியா இருக்கா. ஸோ அதிகமான அளவு கரண்ட், அதிகமான எலக்ட்ரான்கள் மூவ் ஆகும், அதிகமான எலக்ட்ரான்கள் பேஸ் நோக்கி வரும் சரிங்களா. பேஸோட ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்கள் வந்து மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த எமிட்டர் அண்ட் பேஸ் இது ரெண்டுல இருந்து கலெக்டர் டெர்மினலுக்கு வந்து எலக்ட்ரான்கள் வரும் சரிங்களா. ஸோ இது ரெண்டு சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐசி அப்படின்ற கலெக்டர் கரண்ட் கிடைக்கும். அதாவது எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே போட்டிருக்காங்க. சேம் எஸ் அதுக்குள்ள விடாமக்கு இது வந்து ஆப்ரேஷன் ஆஃப் டிஎன்பி டிரான்சிஸ்டர் சரிங்களா. டிஎன்பி டிரான்சிஸ்டர் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹோல்ஸ் சரிங்களா. டிஎன்பி டிரான்சிஸ்டரில் ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டயராமே கொடுத்துருக்காங்கள, ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களே, இது வந்து இது வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் குறிக்கும். இந்த டாட் அப்படின்றது வந்து எலக்ட்ரான்கள் குறிக்கும். சேம் இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் எடுத்துட்டாலுமே எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்டில் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து ரிவர்ஸ் பயாசிங். இப்போ அது ஃபார்வர்டில் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும் எப்படிப்பா, ஒன்றும் இல்லை. இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர்லாம் இந்த முதல் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க, இது பி இது என், இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கு, ஒரு பிஎன். பிஎன்னா பி டைப் அண்ட் என் டைப் சேர்ந்தது தான் டயோடு. இது வந்து ஒரு டயோடு மாதிரி இருக்கு சரிங்களா. டயோடுக்கு ஃபார்வர்ட் பயாசிங் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா டயோடோட ஆனோடு இந்த பி பார்த்தீங்களா, இந்த டெர்மினல் எடுத்து பாசிட்டிவோட கொடுக்கணும், என் எடுத்து நெகட்டிவோட கொடுக்கணும். கனெக்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்காங்க சரிங்களா. சேம் அதில் சொன்னது தான், இங்கேயும் நம்ம இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாசிங் இருக்காது. இதில் நம்ம சப்ளை கொடுக்கும்போது இந்த பேட்டரி கனெக்ஷனுக்கு சப்ளை கொடுக்கும்போது இது வழியாக வந்து உங்களுக்கு கரண்ட், அதாவது எலக்ட்ரான்கள் மூவ் ஆகும். இந்த பி டைப் வந்து அளவில் பெரியதாக இருக்கிறதுனால இதில் அதிக அளவு எலக்ட்ரான்கள் மூவும். என் டைப் வரையில் உங்களுக்கு வந்து கம்மியான அளவு இருக்கும். அதனால அந்த ஐசின்ற இடத்துல வந்து கலெக்டர் கரண்ட் வந்து அதிகமாகும். அதாவது எமிட்டர் டெர்மினல் அதாவது எமிட்டர் கரண்ட் அண்ட் பேஸ் கரண்ட் ரெண்டும் தான் கலெக்டர் டெர்மினலுக்கு வருது சரிங்களா. ஸோ ரெண்டும் சேர்ந்து வரும், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரண்டோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஆப்ரேஷன் ஆஃப் பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த என்பிஎன் பிஎன்பி இந்த ரெண்டு இதில் வந்து ஏதாவது ஒரு இதுக்குரிய தியரி மாதிரி நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா சரிங்களா. என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றுக்கு நல்லா தியரி படிச்சுக்கோங்க, அது அப்படியே ஆப்போசிட்டில் வர மாதிரி வரும் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த டயகிராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு தியரியில் வந்து அந்த தியரியில் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஹோல்ஸ் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரான்கள் போட்டிருந்தீங்கன்னா அதே இது பிஎன்பி வரையில் அந்த எலக்ட்ரான் இருக்க இடத்துல ஹோல்ஸ் போடணும், ஹோல்ஸ் இருக்க இடத்துல எலக்ட்ரான்கள் போடணும் சரிங்களா. ஒரு ஸ்மால் சேஞ்சு தான் வரும், இல்லை ஹையாக இருந்தால் லோவாக இருக்கும், லோவாக இருந்தால் ஹையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டுக்குரிய டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தியரி வரையில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றுக்கு தியரி நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டினுக்கு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனாக என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா தனித்தனியாக ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் சரிங்களா. எக்ஸ்பிளைன் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அல்லது எக்ஸ்பிளைன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம். இதில் ஆப்ரேஷன் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள் டென் மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்றுக்கு தேடி படிச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்ததுக்கு தேடி இருக்கும் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பயாசிங் சரிங்களா. பயாசிங் சொல்லிட்டு ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸடு பயாஸ், செகண்ட் ஒன் வந்து கலெக்டர் டு பேஸ் பயாஸ், தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் பயாஸ் சரிங்களா. இந்த மூணு கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெரிவேஷன் வரும். நல்லா கொஞ்சம் இடிசியில் இந்த மூணு கொஸ்டின்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெரிவேஷன் வரும். ஸோ கொஞ்சம் அந்த டெரிவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இதில் தியரி வந்து அந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா. தியரி வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அந்த டெரிவேஷன் மட்டும் நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும், ஈஸியாக இருக்கும். இது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனித்தனியான டென் மார்க் கொஸ்டின் தான், தனித்தனியான டென் மார்க் கொஸ்டின் தான்.
ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபிக்ஸ்டு பயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து ரெண்டு சைடு இந்த ரெஜிஸ்டர், சரிங்களா, ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்வின்ற ரெஜிஸ்டர், இந்த ஆர்வின்ற ரெஜிஸ்டர் வந்து எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த டைப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா. இப்போ ஃபிக்ஸ்டு பயாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த ஆர்பி வந்து பிசிசிக்கும் பேஸ் டெர்மினலுக்கும் அக்ராஷாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதே நீங்கள் கலெக்டட் பேஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த ஆர்பி பேஸ் இது கொடுத்துருக்காங்க, கலெக்டட் டெர்மினலுக்கும் பேஸ் டெர்மினலுக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்கப்பா, கலெக்டட் டெர்மினலுக்கும் பேஸ் டெர்மினலுக்கும் இடையில வந்து உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கலெக்டர் டு பேஸ் பயாஸ். அந்த ஹெட்டிங்ல இருக்கிற கலெக்டர் டு பேஸ் பயாஸ், இந்த கலெக்டர் பாயிண்ட்ல இருந்து பேஸ் பாயிண்ட்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், சரிங்களா. மற்றபடி ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், கலெக்டர் பாயிண்ட்ல ஒரு ரெஜிஸ்டர் வந்து கலெக்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு வந்து லோட் எடுத்திருப்பாங்க. நம்மனா பாருங்க செல்ஃப் பயாஸ். இந்த செல்ஃப் பயாஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா சர்க்கியூட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஆர்பின்ற ரெஜிஸ்டர் போலாம் ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்பின்ற ரெஜிஸ்டர் போலாம் ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மூணு பயாசிங் சர்க்கியூட், சரிங்களா. பயாசிங் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு மெயினாக பார்த்துட்டீங்கன்னா, டிரான்சிஸ்டரோட ஸ்டெபிலிட்டி, அதாவது நிலைப்புத்தன்மை. டிரான்சிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, சரிங்களா, அந்த எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, அதோட நம்பகத்தன்மையை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பயாசிங் சர்க்கியூட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ இந்த பயாசிங், இந்த மூணு டைப் ஆஃப் பயாசிங்கில் எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த செல்ஃப் பயாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த பயாசிங் மூணு டைப்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது செல்ஃப் பயாஸ், சரிங்களா. எதுக்காக அப்படின்னா, இந்த செல்ஃப் பயாஸ் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அதோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், சரிங்களா. அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஒன்றுன்னு இருக்கும், சரிங்களா, அதாவது ஒன்று அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட் தான். இந்த ஃபிக்ஸடு பயாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து குறைவாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், சரிங்களா. அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எஸ் ஈக்குவல் டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து செகண்ட் ஒன் வந்து கலெக்டட் பேஸ் பயாஸ், சரிங்களா. கலெக்டட் பேஸ் பயாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அதில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் பயாஸை கம்பேர் பண்ணல கம்மியாக தான் இருக்கும். செல்ஃப் பயாஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பேஸ் ரெசிஸ்டர் அதோட வேல்யூ வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ, சரிங்களா. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ் ரெசிஸ்டர் அதாவது கலெக்டர் ரெசிஸ்டர், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட மதிப்புகளை நம்ம வந்து மாற்றுவதன் மூலம், அதிகமாக அல்லது குறைப்பதன் மூலம் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம். இங்கே செல்ஃப் பேஸ் அப்படி கிடையாது, ஃபிக்ஸடாக ரெஜிஸ்டர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அதோட ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்கு, இதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ நல்ல நம்பகத்தன்மையாக இருக்கு. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃப் பயாஸ் சர்க்கியூட் தான் அதிகமாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின்ஸ், சரிங்களா. கான்ஃபிகரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு 10 marks, சரிங்களா. கான்ஃபிகரேஷனில் மூணு கான்ஃபிகரேஷன் இருக்கு, காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர், சரிங்களா. இந்த மூணு கான்ஃபிகரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின், சரிங்களா. மூணுக்குமே டயக்ராம் கிராஃப் இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் அது கீழே இந்த கிராஃப் ரெண்டு கிராஃப், சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் எழுதலாம். தியரி அப்படின்றது அந்த டயக்ராம் பேஸ் பண்ணியே தான் தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ரொம்ப 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 ஈஸியான குவஸ்டின், நல்லா நினச்சிக்கோங்க. கம்பல்சரி எல்லாருக்கும் இந்த மூணு கான்ஃபிகரேஷனோட சர்க்கியூட் டயக்ராம் கிராஃப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், சரிங்களா. இந்த கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்க சர்க்கியூட் அமைப்பு, சரிங்களா. அந்த கான்ஃபிகரேஷனில் மூணு டைப் அப்படி இருக்காங்க, காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர், சரிங்களா. அந்த மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் வேறு ஒன்றும் இல்லை,
என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கியூட் எடுத்துட்டோம்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது இன்புட், ரைட் சைடில் இருக்குது அவுட்புட். சரிங்களா, லெஃப்ட் சைடில் இன்புட்டு ரைட் சைடில் அவுட்புட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் சிம்பிள் வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா, இந்த டிரான்சிஸ்டர் சிம்பிள் இருக்குல்ல, இதுல இருந்து இந்த பாயிண்ட் எங்க போகுது, நேரா இந்த அம்மீட்டர் வழியா நேரா வந்து பேட்டரிக்கு போகுது. இது என்னன்னு சொன்னோம், இன்புட் சைடுன்னு சொன்னோமா. ஸோ அப்போ பேஸ் டெர்மினல் எங்க போகுது, நேரா இன்புட்டுக்கு போகுது. ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கலெக்டர் டெர்மினல். இந்த கலெக்டர் டெர்மினல் நேரா எங்க போகுது, அம்மீட்டர் வழியா இந்த பேட்டரிக்கு போகுது. இது வந்து அவுட்புட்னு சொன்னோம். ஸோ அப்போ கலெக்டர் வந்து ஸ்ட்ரைட்டா அவுட்புட்டுக்கு போகுது. சரிங்களா, அதுக்கடுத்து கீழே இருக்கதான் எமிட்டர். சரிங்களா, இது ஏன் எமிட்டர் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல தான் ஆர்வ மார்க் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இது எமிட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த எமிட்டர் பாயிண்ட் எங்க போகுது, சென்ட்ரா வந்து லெஃப்ட் சைடும் போகுது ரைட் சைடும் போகுது. அதாவது லெஃப்ட் சைட்ல இன்புட்டுக்கும் போகுது, ரைட் சைட்ல அவுட்புட்டுக்கும் போகுது. சரிங்களா, ஸோ எந்த ஒரு டெர்மினல் வந்து உங்களுக்கு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவா இருக்கோ, இன்புட் அவுட்புட் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கோ, அதைத்தான் என்ன சொல்லணும்னா அந்த டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்து எமிட்டர் வந்து இன்புட் அவுட்புட் ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதுனால இதை வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதைத்தான் உங்களுக்கு வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னது அப்படியே தான் நீங்க வந்து தியரியா எழுத போறீங்க. சரிங்களா, பேஸ் டெர்மினல் வந்து இன்புட்டு, எமிட்டர் டெர்மினல் அதாவது கலெக்டர் டெர்மினல் வந்து அவுட்புட், எமிட்டர் வந்து இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு பொதுவாக இருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு காமன் எமிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. சரிங்களா, அது கீழே இந்த ஃபார்முலா வரணும், இன்புட் இம்பிடன்ஸ் இஜெட்ஐ, அவுட்புட் இம்பிடன்ஸ் இஜெட் நாட். சரிங்களா, இம்பிடன்ஸ்னா வரணும்ல வி பை ஐ தான். சரிங்களா, இம்பிடன்ஸ்னா வேற ஒன்றுமே இல்லை, வி பை ஐ, வோல்டேஜ் பை கரண்ட் தான் இம்பிடன்ஸ். சரிங்களா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இஜெட்ஐ இஜெட் நாட் அப்படின்னு இருக்காங்களா, இஜெட்ஐ அப்படின்றது இன்புட் இம்பிடன்ஸ், அவுட் இஜெட் நாட் வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ். இந்த ஃபார்முலா வந்து வேற ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டயக்ராம், இந்த டயக்ராம் நீங்க வந்து நல்லா கரெக்டா வரைஞ்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எழுதலாம். பாருங்க, வி பை ஐன்னு சொல்லணும்னா இந்த இருக்குல்ல, இந்த விபிஇ டிவைடர் பை ஐபி, அதான் இங்க கொடுத்துருக்காங்க, விபிஇ டிவைடர் பை ஐபி. அவுட்புட் இம்பிடன்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல விசிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த விசிஇ டிவைடர் பை ஐசி, முன்னாடி டெல்டா அப்படின்னு போட்டிருக்காங்க, அது கண்டிப்பா போடணும். டெல்டா அப்படின்றது வந்து மாறுபடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல முக்கோணம் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து உங்களுக்கு மாறுபடக்கூடிய அப்படின்றது அர்த்தம். ஐக்கில் ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க, இது வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து உங்களுக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கிராஃப் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். சரிங்களா, இதில் தியரி அப்படின்னு வரணும்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஒன்று இருக்கு, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இருக்கு. சரிங்களா, ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வரும், சிம்பிள் கான்செப்ட் தான். நல்லா பாருங்க, இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கிராஃப் வரையினா என்ன பண்ணணும்னா, இந்த கிராஃப்ல கொடுத்துருக்காங்களா, சிஇ சிகள் டிஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா விசிஇ இந்த வோல்டேஜை கான்ஸ்டண்டாக வைக்கணும். இந்த வோல்டேஜை கான்ஸ்டண்டாக வைக்கணும்னா இந்த பேட்டரியை வேரி பண்ணணும், அவுட்புட் பேட்டரி. இந்த பேட்டரியை வேரி பண்ணும்போது இந்த வோல்டேஜ் மாறுபடும், அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து வோல்டேஜ் மட்டும்தான் கான்ஸ்டண்டாக வைக்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் லெவலில் நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கிறோம். சரிங்களா, கான்ஸ்டண்டாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பேட்டரி சரிங்களா, இதை வேரி பண்றோம். இதை வேரி பண்ணும்போது இந்த வோல்டேஜ் வேரி ஆகும், இந்த வோல்டேஜுக்கு கரஸ்பாண்டிங்காக கரண்ட் என்ன இருக்கும். சரிங்களா, அந்த வோல்டேஜுக்கு கரஸ்பாண்டிங் அதாவது இந்த வோல்டேஜ் என்ன இருக்கும், அது அதே அந்த ரீடிங்க கரண்ட்டும் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, நோட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம கிராஃப் ஒரு அஞ்சாறு ரீடிங் எடுத்து அதுக்கு வந்து நம்ம கிராஃப் வரைய போறோம். சரிங்களா, இதே என்ன பண்ணோம், மறுபடியும் எல்லாத்தையும் 0% பண்ணும் போது மறுபடியும் இந்த பேட்டரியை வேரி பண்ணி இந்த விசிஇன்ற வோல்டேஜை வேற ஒரு வோல்டேஜ் நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு சேம் ப்ராசஸ், இந்த பேட்டரி வேரி பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீடிங்கிறது கிராஃப் வரைய போகிறோம். ஸோ ரெண்டு மூணு கிராஃப் வரையணும், வரைஞ்சு அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற போது பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பார்த்து அதில் வந்து நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இன்புட் சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா இந்த கரண்ட், சரிங்களா, ஐபின்ற பேஸ் கரண்ட். சரிங்களா, இந்த பேஸ் கரண்ட்டை, இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்டா வைக்கிறோம். சரிங்களா, இன்புட் சைடில் இருக்க கரண்ட்டை கான்ஸ்டண்டா வைக்கணும். கரண்ட்டை கான்ஸ்டண்டா வைக்கணும் என்ன பண்ணணும், இந்த பேட்டரியை வேரி பண்ணணும். இதை வேரி பண்ணி
இந்த வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணணும், இந்த வோல்டேஜ் கரஸ்பாண்டா என்ன ரீடிங் இருக்கும் சரிங்களா. இப்போ உனக்கு 10 மைக்ரோஆம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த வோல்டேஜை வேரி பண்ணி இந்த பேட்டரியை வேரி பண்ணும்போது வோல்டேஜ் வேரி ஆகும், கரண்ட்டும் வேரி ஆகும். நம்ம வந்து இந்த வோல்டேஜை கன்சிடர் பண்ண தேவையில்லை, கரண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. நம்மளுக்கு வந்து 10 மைக்ரோஆம்ஸ்னா 10 மைக்ரோஆம்ஸ் வர வரைக்கும் அந்த பேட்டரியை வேரி பண்ணிட்டே இருங்க. 10 மைக்ரோஆம்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவுட்புட் சைடில் இருக்க இந்த பேட்டரியை வேரி பண்ணி வோல்டேஜ் அண்ட் ரீடிங், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சரிங்களா, வோல்டேஜ் கரஸ்பாண்டிங்காக கரண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 இல்லை 6 ரீடிங் எடுத்து அதுக்கு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். அகைன் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாத்தையும் 0% கொண்டு வந்துட்டு எல்லா பேட்டரியோட எல்லா பர்சன்ட் 0 கொண்டு வந்துட்டு திரும்பவும் இந்த பேஸ் கரண்ட்டை வேற ரேஞ்சில், இப்போ நம்ம 10 சொன்னோன்னா அதுக்கடுத்து 20 அப்படின்னு வச்சுட்டு அவுட்புட் சைடில் அந்த பேட்டரியை வேரி பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீடிங் எடுத்து கிராஃப் வரையணும். இதுக்கு ஒரு 4-5 ரீடிங் எடுத்து கிராஃப் வரைய போகிறோம். என்ன கிராஃப் வரைஞ்சிட்டு அதோட பொசிஷனை பொறுத்து அது என்ன ரீஜனில் இருக்குது, அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொன்ன இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சரிங்களா, இந்த ரெண்டு ப்ராசஸ் இப்போ சொன்ன தியரி தான் 3 கொஸ்டினுக்குமே சேமாக இருக்கும் சரிங்களா. 3 கொஸ்டினுக்கும் இதே தியரி தான் வரும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்புட் சரிங்களா, அந்த இடத்துல கூட இன்புட் அவுட்புட்டில் என்ன வோல்டேஜ் என்ன கரண்ட் இருக்குது அப்படின்றது, என்ன டெர்மினல் இருக்குது அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்ற கான்செப்ட் தியரி அப்படின்றது வந்து 3 கொஸ்டினுக்கும் சேம் தான். இது வந்து உங்களுக்கு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சரிங்களா, இந்த பேஸ் டெர்மினல் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக இருக்குது. பாருங்க, எமிட்டர் டெர்மினல் வந்து இன்புட்டு கொடுத்துருக்காங்க, கலெக்டர் டெர்மினல் வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னதான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்புட்டு, ரைட் சைடில் இருக்கிறது அவுட்புட்டு. ஸோ எமிட்டர் வந்து இன்புட்டுக்கும் கலெக்டர் வந்து அவுட்புட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்கிற பேஸ் டெர்மினல் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமனாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து சிபி காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு இன்புட் இம்பிடன்ஸ் இருக்குது, அவுட்புட் இம்பிடன்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்னதான் ஜெட்ஐ அண்ட் இஜெட் நாட் இந்த ஃபார்மை நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை, டயக்ராம் கரெக்டாக வந்துருந்தீங்கன்னா அதை வச்சு அப்படியே எழுதிடலாம். இந்த இடத்துல விஇபி டிவைடட் பை ஐஇ அதான் கொடுத்துருக்காங்க, விஇபி டிவைடட் பை ஐஇ. இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் வந்து விசிபி டிவைடட் பை ஐசி, விசிபி டிவைடட் பை ஐசி சரிங்களா. இந்த ஃபார்ம்லாம் வந்து மனப்படம் வந்துச்சுன்னா டயக்ராம் கரெக்டாக வந்துச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதலாம். அதுக்கடுத்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேம் நம்ம ஏற்கனவே சொன்னதான் சரிங்களா. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையில் இந்த அவுட்புட் வோல்டேஜ், இந்த வோல்டேஜை நம்ம கான்ஸ்டண்டாக வைக்கணும், ஏதோ ஒரு வோல்டேஜில் கான்ஸ்டண்டாக வச்சுக்கலாம் சரிங்களா. 10, 12, 13 அல்லது 5, 2 ஏதோ ஒரு வோல்டேஜ் கான்ஸ்டண்டாக வச்சுட்டு இந்த பேட்டரியை வேரி பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சரிங்களா அது ரீடிங் எடுத்து கிராஃப் வரைய போகிறோம். அதே என்ன பண்ணுறோம், திரும்பவும் எல்லா பேட்டரி ரெண்டு பேட்டரியும் நம்ம வந்து 0% கொண்டு வந்துட்டு இந்த வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்ம வேறு லெவலில் வைக்கிறோம் சரிங்களா. இந்த இடத்துல அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க விசிபி, அதை வந்து மென்ஷன் பண்ணணும். விசிபி அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் சரிங்களா. இந்த கலெக்டர் பேஸ் வோல்டேஜை கான்ஸ்டண்டாக வைத்துக்கொண்டு அப்படின்னு நம்ம எழுதணும் சரிங்களா. அதுக்கடுத்து அவுட்புட் கேரக்டர் சிக்ஸ் வரையில சேம், இந்த இடத்துல அவுட்புட் அப்படின்னு வரையில இன்புட்டோட கரண்ட்டை வந்து நம்ம கான்ஸ்டண்டாக வைக்கணும். இந்த இடத்துல என்ன கரண்ட் இருக்குன்னா எமிட்டர் கரண்ட். ஸோ இந்த எமிட்டர் கரண்ட்டை வந்து நம்ம கான்ஸ்டண்டாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், எமிட்டர் கரண்ட்டை கான்ஸ்டண்டாக வைக்கணும், இந்த பேட்டரியை வேரி பண்ணி வோல்டேஜ் வேரி ஆகும், அது தகுந்த மாதிரி கரண்ட் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு என்ன கரண்ட் தேவையோ அந்த கரண்ட் ஒரு 20 ஆம்ஸ் அப்படி இல்லை 5 ஆம்ஸ் இல்லை 6 ஆம்ஸ், ஒரு 5 ஆம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 5 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம வேரி பண்ணி 5 ஆம்ஸ் வச்சுட்டு அவுட்புட் சைடில் இருக்க பேட்டரியை வேரி பண்ணுறோம். அதை வேரி பண்ணி அது கரஸ்பாண்டிங்காக வோல்டேஜ் என்ன இருக்குது, வோல்டேஜ் கரஸ்பாண்டிங்காக கரண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 5-6 ரீடிங் எடுத்து அது கிராஃப் வரைகிறோம் சரிங்களா. அது மறுபடியும் என்ன பண்ணுறோம், திரும்பவும் உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் 0 கொண்டு வந்துட்டு இந்த கரண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு மில்லியாம்ஸில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து அவுட்புட்டில் இருக்க பேட்டரி வேரி பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீடிங் எடுத்து கிராஃப் வரணும் சரிங்களா. ஒன்றுக்கு 4-5 ரீடிங் எடுத்து 4-5 ரீடிங்கில் கான்ஸ்டண்ட்டாக வச்சு கிராஃப் வரைஞ்சிட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனாக வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து கலெக்டர் டெர்மினல் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும். ஸோ கலெக்டர் டெர்மினல் வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் காமனாக இருக்கிறனால இதை வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பேஸ் டெர்மினல் வந்து எங்கே போயிருக்கு, பேஸ் டெர்மினல் வந்து இன்புட்டுக்கு போயிருக்கு, எமிட்டர் டெர்மினல் அவுட்புட்டுக்கு போயிருக்கு, கலெக்டர் டெர்மினல் வந்து இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து பொதுவாக இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சுங்க,
இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ப்ரொசீஜர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதே தான் சேம் சரிங்களா அதே ப்ரொசீஜர் தான் இன்புட் பார்க்கும்போது அவுட்புட்டை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக வச்சுட்டு இந்த பேட்டரியை வேரி பண்ணி எடுக்க போகிறோம் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையில் இன்புட் கரண்ட்டை கான்ஸ்டண்டாக வைக்கணும் சரிங்களா கரண்ட்டை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு இந்த பேட்டரி வேரி பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா ஓகேப்பா அந்த டயக்ராம் பொதுவாக டயக்ராம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டயக்ராம் வரைய ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரீங்க இந்த டிரான்சிஸ்டர் சிம்பிள் இருக்குல்ல இதை மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரீங்க இந்த டிரான்சிஸ்டர் சிம்பிள் வரைஞ்சிட்டு சரிங்களா இந்த லைன் எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா நான் வந்து இங்கிட்ட ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு சைடும் பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறீங்க சரிங்களா இங்கிட்ட ஒரு பேட்டரி கனெக்ஷன் இங்கிட்ட ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறீங்க அதாவது இன்புட்டுக்கு ஒரு பேட்டரி அவுட்புட்டுக்கு ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துறீங்க ஓகேவா அம்மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அம்மீட்டர் எப்பவுமே லைனுக்கு சீரியஸாக தான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அம்மீட்டர் வந்து எப்பொழுதும் லைனுக்கு சீரியஸாக தான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் மறந்துடாங்க அம்மீட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே லைனுக்கு சீரியஸாக அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அம்மீட்டர் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் எப்பவுமே ரெண்டு லைனுக்கு அக்ராஸ் தான் சரிங்களா ரெண்டு லைனுக்கு அக்ராஸாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து வோல்டிமீட்டர் வந்து ரெண்டு லைனுக்கு அக்ராஸாக கொடுத்துருக்காங்க சேம் அஸ் அவுட்புட் சைட்லையும் அதே தான் அவுட்புட் சைடு வரையிலும் அப்படி தான் கரண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து லைனுக்கு சீரியஸாக எடுத்திருப்பாங்க வோல்டேஜ் வந்து லைனுக்கு அக்ராஸாக குறுக்காக வந்து எடுத்திருப்பாங்க சரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த மூணு டயக்ராம் பார்த்துட்டாலும் இதுலேயும் பார்த்துட்டாலும் அப்படி தான் இருக்குது இந்த காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு காமன் எமிட்டர்ல வந்து கீழே ஆரோ மார்க் இருக்கும் காமன் கலெக்டர்ல வந்து ஆரோ மார்க் மேல இருக்கும் ஸோ எந்த இடத்துல அந்த ஆரோ மார்க் இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து எமிட்டர் டெர்மினல் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கலெக்டர் டெர்மினல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காமன் பேஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதனால் இது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த காமன் எமிட்டரும் காமன் கலெக்டர் ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி பேட்டரி கனெக்ஷன் வந்து கரெக்டாக போடணும்ப்பா பேட்டரி கனெக்ஷன் எப்பவுமே என்ன பண்ணணும் இந்த எமிட்டர் பேஸ் எமிட்டர் வந்து ஃபார்வேர்டில் இருக்கணும் இது ஃபார்வேர்டில் இருக்கணும் இது ரிவர்ஸில் இருக்கணும் அதே மாதிரி தான் மூணு சர்க்கியூட்டுக்கும் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பேட்டரி கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு 3 mark கொஸ்டின் இந்த இடத்துல கொடுக்கல ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க காமன் பேஸ் காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் சரிங்களா இந்த மூணுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லிட்டு ஒரு அட்டவணை இருக்கும் சரிங்களா உங்கள் புக்கில் இருக்கும் அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமான 3 mark கொஸ்டின் சரியாப்பா மறுபடியும் சொல்கிறேன் காமன் பேஸ் காமன் லிமிட்டர் காமன் கலெக்டர் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு அட்டவணை வந்து ஒரு கம்பேரிசன் வந்து அட்டவணை வந்து ஒரு 3 mark கொஸ்டின் உங்களுக்கு புக்கில் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல ஸ்டேலில் கொடுக்கல ஸோ மறக்காமல் அந்த புக்கில் இருக்க அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அந்த கொஸ்டின் இல்லாத செமஸ்டர் பேப்பரே இருக்காதுப்பா சரிங்களா எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் எடுத்துட்டாலும் அந்த CBCCCE கான்ஃபிகரேஷனோட கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டினே இருக்காது ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க அதை அடுத்து வந்து ஆர்சி கப்பல் டாங்கிஸ் சரிங்களா ஆர்சி கப்பல் டாங்கிஸ் ஒரு முக்கியமான 10 mark கொஸ்டின் தான் ஸோ டயக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபையர்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா ஃப்ரீக்வன்சி மாறாமல் சரிங்களா அதுக்கும் ஃப்ரீக்வன்சி மாறாமல் அதன் ஆம்பிளிட்யூட் லெவலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர்னா எல்லாரும் தெரிஞ்சுன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ரேடியோ செட்டு போகிற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதை ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கலாம் அதுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இருக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் வந்து நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும் சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் சிம்பிள் இருக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும் அந்த டிரான்சிஸ்டர் தான் மெயினான மெயின் ஃபங்க்ஷன் சரிங்களா அந்த டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா அதான் ஒரு மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதான் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் அந்த ஆம்பிளிட்யூடை வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது சரியா ஸோ ஆம்பிளிஃபையர் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சி மாறாமல் ஆம்பிளிட்யூட் லெவலை மட்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் ஒரு ஒரு டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ உங்கள் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க சரியா
இதுல வந்து உங்களுக்கு டூ ஸ்டேஜ் ஆர்சி கப்பல் டாம்ளிஃபியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, இது வந்து உங்களுக்கு டூ ஸ்டேஜ் ஆர்சி கப்பல் டாம்ளிஃபியர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். சரிங்களா, இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பயாஸ். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பாருங்க, செல்ஃப் பயாஸ் சர்க்யூட் மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு செல்ஃப் பயாஸ் சர்க்யூட் மாதிரி இருக்கும். சரிங்களா, ரெண்டு ஸ்டேஜை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கெப்பாசிட்டர் மூலமா கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் பேஸ் பண்ணியே தான் நீங்க வந்து தியரி எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். சரிங்களா, ஏன்னா இந்த எமிட்டர் டெர்மினல் இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு காமனாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து உங்களுக்கு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ இந்த சர்க்யூட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்சி கப்பல் டாம்ளிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். அடுத்து எமிட்டர் ஃபாலோவர். சரிங்களா, எமிட்டர் ஃபாலோவர் ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். உங்களுக்கு எமிட்டர் ஃபாலோவர் இந்த சர்க்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சரிங்களா, இது எதுக்காக அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கல, கரண்ட்டை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ற இடத்துல. சரிங்களா, கரண்ட்டை மட்டும் உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த எமிட்டர் ஃபாலோவர் சர்க்யூட் யூஸ் பண்றாங்க. அதாவது எனக்கு வோல்டேஜ் லெவல் வந்து யூனிட்டி ஒன்னுன்ற நிலையில இருந்தால கம்மியான வோல்டேஜ் லெவல் இருக்கணும், ஆனா எனக்கு கரண்ட் மட்டும் அதிகமாயிட்டே போகணும் அப்படின்ற இடத்துல அந்த எமிட்டர் ஃபாலோவர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஇ ஆம்பிளிஃபை, அதாவது இது வந்து ஒரு சிசி ஆம்பிளிஃபையர், காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர். நல்லா கண்டிச்சோம், காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர். ஆனால் இதோட அவுட்புட் மட்டும் எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா எமிட்டர் டெர்மினல் அவுட்புட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, எந்த ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட் எடுத்துட்டாலும் அதோட அவுட்புட் வந்து கலெக்டர் டெர்மினல் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த எமிட்டர் ஃபாலோவர் இந்த சர்க்யூட்டில் மட்டும்தான் அவுட்புட் டெர்மினல் வந்து அவுட்புட் டெர்மினல் எமிட்டர் பாயிண்ட்ல எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ வந்து சர்க்யூட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்வக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராம் வரையலாம், இந்த எமிட்டர் ஃபாலோவர் சர்க்யூட் டயக்ராம் வரைய என்ன பண்ணுவாங்க, இந்த கெப்பாசிட்டர் இந்த கலெக்டர் பாயிண்ட் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சிருவாங்க. இந்த இடத்துல நீ வரைஞ்சி வச்சுனா அது வந்து ஒரு செல்ஃப் பயர் சர்க்யூட் அல்லது ஆர்சி கப்பல் டாம்ளிஃபியர். இந்த பாருங்க, ஆர்சி கப்பல் டாம்ளிஃபியர் இந்த விசிசி இருக்குல்ல, இதுக்கு நேராக இருக்கிறத வந்து அப்படியே ரெண்டா பிரிச்சுட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே மறைச்சிக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. இந்த சர்க்கியூட் அந்த சர்க்கியூட் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அங்க வந்து இந்த இடத்துல வந்து சிசி வந்து கலெக்டர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எமிட்டர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால இந்த சர்க்கியூட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எமிட்டர் ஃபாலோவர் வந்து எதுக்காக அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ற இடத்துல, எந்த இடத்துல கரண்ட் மட்டும் எனக்கு அதிகமா தேவைப்படுதோ வோல்டேஜ் வந்து கம்மியான லெவல்ல இருந்தா போதும் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த எமிட்டர் ஃபாலோவர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து டிரான்சிஸ்டர் அசர் சுவிட்ச், டிரான்சிஸ்டர் அசர் சுவிட்ச் அந்த ஹெட்டிங்லாம் இருக்கு. டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ டிரான்சிஸ்டர் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கலாம்னா அதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ஒன்று வந்து சேச்சுரேஷன், இன்னொன்று வந்து கட் ஆஃப் ரீஜன். அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் வந்து மூணு ரீஜன்ல வந்து ஒரு ஒன்று வந்து ஆக்டிவ் ரீஜன், செகண்ட் ஒன்று வந்து சேச்சுரேஷன் ரீஜன், தேர்ட் ஒன்று வந்து கட் ஆஃப் ரீஜன். சரிங்களா, நார்மலாக நம்ம டிரான்சிஸ்டர் வந்து எந்த இதில் எந்த ரீஜனில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜனில், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் அதோட ஸ்டெபிலிட்டி அதோட பயாஸிங் நல்ல நிலைமையில இருக்கும். சரிங்களா, இந்த சேச்சுரேஷன் ரீஜனில் நம்ம டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ண வச்சோம்னா அது ஒரு சுவிட்சு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சுவிட்சு வந்து க்ளோஸ், சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ரீஜனில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சு வந்து ஓப்பனில் இருக்குது, ஆஃப் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்ல உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் மூணு டைப்ஸ் இருக்கு, ஆர்சி கப்பல் டாம்ளிஃபையர், எமிட்டர் ஃபாலோவர், இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச். இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டாலே போதும், அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு தியரி எழுதிடலாம். ஸோ டயக்ராம் வந்து நீங்க திரும்ப திரும்ப வரைஞ்சி பார்க்கணும். டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும்னா டயக்ராம் மட்டும் வரைஞ்சி பார்க்கக்கூடாது, அதோட ஹெட்டிங். சரிங்களா, இப்போ டிரான்சிஸ்டர் சுவிட்ச் அப்படின்னா அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் வரணும். சரிங்களா, அப்போதான் உங்களுக்கு வந்து அது என்ன கொஸ்டின் தெரியும். ஓகேவா, தேங்க்யூப்பா.